ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்க யாருன்னே தெரியாமல் இருப்பாங்க, ஐபிஎல்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் பெரிய ஸ்டார் பிளேயராக இருந்து ஃபார்ம் அவுட் ஆகிருப்பாங்க, அவங்க ஐபிஎல்ல வந்து நல்லா விளாண்டு திரும்பி வந்துட்டேன்னு கம்பேக் கொடுப்பாங்க. இவங்க இல்லாமல் ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க ஏன் இருக்காங்க, டீம்ஸ் அவங்கள ஏன் எடுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட லிஸ்ட்டில் முதலாளாக வர்றது ரியான் பராக். ரியான் பராக் ஐபிஎல்ல பண்ண வீகத்தெல்லாம் வாங்க பார்க்கலாம். அசாம் மாநிலத்தை சேர்ந்த ரியான் பராக் ஒரு கிரிக்கெட் குடும்பத்தை சேர்ந்தவர். இவங்க அப்பா பராக் தாஸ் அசாம் ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிருக்காரு. அவரை மாதிரியே இவரும் அசாம் ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காரு. இவரோட ஃபஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டை பார்த்து அசந்து போன ஆர்ஆர் இவரை 2019 ஐபிஎல் ஆக்ஷனில் எடுத்தாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் 5 கூடவே வச்சுருக்காங்க. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் ரியான் பராக்கோட ஃபஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டை வச்சு தான் இன்னமும் டீமில் வச்சுருக்காங்க போல். ஏன்னா ஐபிஎல்ல இவர் விளாண்ட விளையாட்டுக்கு எந்த டீமுமே இவரை எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு தான் இவருக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்குது. இருந்தாலும் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் இவர் 5 டீமில் வச்சுருக்காங்க. 5 ஒரு டீமுக்கு இருந்த ரியான் பராக் அந்த டீமுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா? 5 ஆர்ஆர் டீமுக்கு விளையாடிட்டு இருக்கவர் 54 மேட்ச் விளையாண்டுருக்காரு. இந்த 54 மேட்சும் சேர்த்து 600 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு சீசனுக்கே அசால்ட்டாக 600 ரன் கிராஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லல, இவர் 5 சேர்த்து 600 ரன் தான் அடிச்சிருக்காரு. சரி, ஃபினிஷராக இருப்பார் போல, பால் ஃபேஸ் அதாவது கம்மியாக தான் ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்மளே ஆறுதல் சொன்னாலும் ஸ்ட்ரைக் ரேட் 123 தான் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 123 வச்சுருந்தா அப்போ அவர் ஃபினிஷர் கிடையாது. சரி, ஆங்கரிங் இன்னிங்ஸ் விளாடுவார்னு பார்த்தா ரன்னு வந்திருக்கணும், ரன்னும் வரல. சரி, வேறு என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டீம் ஜெயிக்கிறப்போ, டீம் ஜெயிக்கிறதுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இருக்காது, சேர்ந்தாலும் டீம் ஜெயிக்கிறப்போ ஆப்போனன்ட் டீமும் பார்க்குற நம்மளும் கடுப்பேற்றுற மாதிரி நல்ல ஆட்டிடியூட் காட்டுவார். இதில் பியூட்டி என்னென்னா, ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் 2020-2023 2 இவர் ரீட்டைன் பண்ணாங்க. ஒரு பிளேயரை எப்போ ரீட்டைன் பண்ணுவாங்கன்னா, அவர் நல்லா விளாட்றப்போ, அவரை ரீட்டைன் பண்ண அவர் டீமுக்கு பெரிய அசட்டாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறப்ப ரீட்டைன் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பேசிஸில் இவரை ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் ரீட்டைன் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. 2020 முத தடவை ரீட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விளாண்டார். அந்த 2 20 மேட்ச் விளாண்டு 257 ரன் அடித்தார். ஒருவேளை யங்ஸ்டர் அதுக்குள்ளேயே இவரை ஜட்ஜ் பண்ண வேணாம், 2 அவரோட பொட்டன்ஷியலை ஜட்ஜ் பண்ண வேணான்னு ஆர்ஆர் நினச்சிருப்பாங்க போல, முத தடவை ரீட்டைன் பண்ணாங்க. ஆனால் அவரோ ரீட்டைன் பண்ணதுக்கப்புறம் விளாண்ட 2 27 மேட்ச் விளாண்டு 280 ரன் அடிச்சிருந்தார். அதாவது 2 இப்படி விளாண்டதுக்கு அப்புறமும் 2 அவரை ரீட்டைன் பண்ணாங்க. இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் ஆர்ஆர் அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க போல். அதாவது இவர் தான் ஒன்றுமே பண்ணலையே, இவர் எதுக்கு டீம்லன்னு இந்த சீசனில் வெளியே உக்காரச்சிருக்காங்க. ஆனால் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கே 5 ஆயிடுச்சு. ஒருவேளை ஆர்ஆர் இவரோட ஃபஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டை பார்த்து தான் இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க, இத்தனை வருஷமாக கூட வச்சுருக்காங்கன்னு அந்த ரெக்கார்டை பார்த்தோன்னா அதுவும் ஆக ஓகோன்ற மாதிரி இல்லை. ஒரு 24 ஃபஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் ஆடியிருக்காரு, 38 ஒன்டே ஆடியிருக்காரு, ரெண்டுத்துலேயுமே 40 தான் அவரேஜ் வச்சுருக்காரு. இருந்தாலும் இதை வச்சே 50 ஐபிஎல் மேட்ச் ஆடிட்டார். இஷாந்த் சர்மா 100 ஆடியிருக்காருன்னு சொன்னோன்னே நமக்கு எப்படி ஒரு ஷாக் வருமோ அதே ஷாக் தான் இவருக்கும் வருது. இவ்வளோ இருந்தும் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் இவர் எப்படி தொடர்ந்து டீமில் வச்சுருந்தாங்க? சிஎஸ்கே எம்ஐ மாதிரியான சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ்லாம் ஒரு பிளேயரை பேக் பண்ணுவாங்க, அவங்களோட ட்ரூ பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சி அவங்க நல்லா விளாட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அதுதான் அவங்களோட சக்ஸஸாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி பண்ணணும்னு ஆர்ஆர் நினச்சிருக்காங்க. நீங்கள் பேக் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் ஓகே, ஆனால் யாரை பேக் பண்ணணும்னு நினச்சிங்க?